கைஸ் வெல்கம் நம்ம சேனல். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன போவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ ஃப்ரீ ஃபயர் தான் போடுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்பர்ட் நைட்ரோன்னு ஒரு கேம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம போட போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து ரெண்டாவது கார் வாங்கியிருக்கேன். ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த கார் தான் கிடைக்கும். இந்த கார் நான் வாங்கிட்டேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 11th லெவல் வரைக்கும் வந்துட்டேன். அதனால் எனக்கு ரெண்டாவது பேஜ் அன்லாக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, ரெண்டாவது பேஜ் இது பாருங்கள். எத்தனை லெவல் அன்லாக் ஆகியிருக்கேன். ஃபஸ்ட் லெவலில் நான் உங்களுக்கு விளையாடி காமிக்கிறேன். அது ரொம்ப சிம்பிள். என்னடா வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, பிரியாணி ஆகாக மாகதான் செய்யும். லோடிங் ஸ்டார்ட் ரேஸ். இந்த மாதிரி கார் வாங்கணும்னா நிறைய பவுண்ட்ரி டோக்கன்லாம் வாங்கணும். நீங்கள் நான் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் பவுண்ட்ரி டோக்கன்னு கேட்டேனே, இப்போ தான் புரியுது. லாட்ரி டிக்கெட்டை தான் பவுண்ட்ரின்னு சொல்கிறாங்க போல இருக்கு. ஒரு பவுண்ட்ரி டோக்கனை வாங்கிட்டு ஒருத்தனை கையை வச்சு அடித்தோன்னா அவன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நமக்கு ஒரு கன்று கிடைக்கும்ல, அதுதான் பவுண்ட்ரி டிக்கெட் போல இருக்கு. என்ன சாக மாட்டீங்கன்னா போடான்னு சொல்லலை லாக்டவுன். கண்ணு தெரியாது போல இருக்கு. என்னடா மாட்ட மாட்டேங்கிறான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, அவன் பூஸ்டர் ஆன் பண்ணியிருக்கனால தான் மாட்ட மாட்டேங்கிறான். நான் ஃப்ரீ ஃபயரில் ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன். அந்த ரெண்டு இடத்துக்கு ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும்ல, என்ன சொல்கிறது, எல்லா கிராமத்துலேயும் வந்து ப்ளூ கலரில் ஒரு பில்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பில்டிங்குள்ளே ஆட்டோ இல்லை ஜீப்பு இது ரெண்டு தவிர ஏதாச்சும் ஒன்று, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அப்படியே இது என்ன சொல்ல, அந்த என்ட்ரன்ஸில் பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெரிய என்ட்ரன்ஸுக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக நிறுத்தி வைக்கணும். ஆப்போசிட் இல்லை, அதுக்கு லெஃப்ட் சைடில் நிறுத்தி வைக்கணும். பின்பக்கமாக நிறுத்தி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே அந்த ஜன்னல் வெளியே அப்படியே குதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நம்ம மேலே இருக்க மேலே பாதியாக தெரியும். மேலே என்ன பண்ணுறோமோ கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் உங்கள் டீமேட்டில் சொல்லுங்கள், மேலே போய் அமௌண்ட்டு போட சொல்லுங்கள். இப்படி அமௌண்ட்டு போடும்போது நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். குளோவால் போட்டுக்க சொல்லுங்கள் அந்த படிக்கட்டு மேலே. அப்புறமேல நீங்கள் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி என்னென்ன அமௌண்ட் போடுறாங்க நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதான் ட்ரிக்கு. பர்ஃபெக்ட் ரனுக்கு வெறும் 432, டோட்டல் 434. இதெல்லாம் ஒரு போல சரி, என்ன கிஃப்ட் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று வேணும். இப்போ நான் வந்து எந்த லெவல் விளாட்லாம்னா இந்த லெவல் விளாட போகிறேன். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல. நம்மக்கிட்ட கிரீடம் வந்து 17 கிரீடம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் இந்த மாதிரி ஒரு காரை வாங்க முடியும். அதுவும் வெறும் 17 கிரீடம். அதுக்கு வெறும் 17 காசு போடுறோம்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. கிரீடம் வாங்கிறதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு பேஜை வந்து அன்லாக் பண்ணால் தான் உங்களால் கிரீடம் வாங்க முடியும். அது நான் சொல்கிற விதம் உண்மை தான். ஏ அங்கே ஓட்டைக்கு வழியாக போகிறது பதிலாக இந்த வழியாக போயிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லதுக்கு தான், எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி போனோடனே 5th போஸில் போய் வச்சுட்டிங்களேடா, வளைஞ்சு போயிட்டு இப்போ இதை எடுத்துட்டு ஸ்பீடாக முன்னேறி போய்கிட்டே இருக்க வேண்டிய யாருக்கிட்ட 4th போஸில் வந்துட்டேன். 4th போஸ் தான் பிக்கெஸ்ட்டு போஸ்ன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி 4th போஸ்க்கு நான் வந்திருக்கேன். ஐயா எங்கே இங்கே போய் லேண்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறதுக்குள்ளே லேண்ட் ஆகிட்டேனே. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. ட்ரிஃப்டிங் பண்ணி தான் பூஸ்டர் எடு, அடியாக போடு. நான் வந்து எப்படி இங்கே வந்தேன்னு கேட்டிங்கன்னா தெரியாமல் பாஸ் பண்ணி கொடுத்தேன். நியர் மிஸ்ஸு. இது கொஞ்சம் பூஸ்டர் எப்படிடா பார்த்தோம். சரி பூஸ்டர் 5th போஸா? ஐயே நானும் செகண்ட்ல என்னடா
இருடே அண்ணே, உன்னை வந்து கொள்ளை அடிக்கிறதுக்காக தான் உன்னை வந்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் உன்னை என்ன பண்ணணும்? என்ன மாட்டவே மாட்டீங்க? சரி, முன்னேறி போலான்னு சொல்றதுக்குள்ள அவன் முன்னேறி போயிட்டானே. பூஸ்டர் வாங்கிட்டானே. வாங்கல வாங்கல இருடே. ஐயே ஐயோ, என்ன பண்ணணும்? நைட்ரோ கரெக்டா யூஸ் பண்ண தெரியணும். ரெண்டாவது விஷயம், எளிமைய நாக் பண்ணணும். அப்புறம் கடைசி விஷயம் என்னன்னா, பூஸ்டரா இங்கே ஆரம்பத்தில் வாங்கணும். அதுவும் டக்குன்னு, உடனே போன பிறகு டக்குன்னு வாங்கிடணும் நீங்கள் பூஸ்டரை. அதுவும் இல்லாமல் பூஸ்டர் கம்மியாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ண தெரியணும். அதுதான் மூணாவது இது. நம்ம ஃபேக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபேக்கு முதல் ஃபேக்ட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எனிமியை நாக் பண்ணும்போது அவள் எந்த வழியில் போகிறான்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த எனிமியை எங்கே போகிறான்னு நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். ட்ராக்னா என்ன, இந்த மேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம பார்த்து வச்சுக்கணும். யாரை நீங்கள் குறி வைக்கிறீங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். நீங்கள் அவங்கள நாக் பண்ணுறேங்கிற பேரில் நீங்கள் நாக் ஆகிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். எல்லா பூஸ்டரையும் வாங்கிட்டானே, எல்லா பூஸ்டரையும் வாங்கிட்டானே. என்கிட்ட ஒரு பூஸ்டர் கூட இல்லை. பர்ஃபெக்ட் ரன்னு கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன், ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா காணால அதுதான் சந்தோஷமாக இருக்குது. கண்ணு ஒன்று தெரியாமல் நாக்கானால அதுதான் தனி சுகம் இருக்கிறதுலே நாக்காறதுக்கு. என்னடா ரெண்டு தடவை அப்புறம் பறந்து டைமிங்கில் போயிட்டு இருந்தேன். மயக்கமா இருக்கு போல இருக்கு. மயக்கமா தயக்கமா மனதிலே குழப்பமா, மயக்கமா தயக்கமா மனதிலே குழப்பமா, மயக்கமா தயக்கமா மனதிலே குழப்பமா. ஓட போது அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தனி சுகம். ஐயோ, போஸ் வேற வரப்போதே, ஒரேயொரு லேப்பு தான் இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, ஃபுல் பூஸ்டையும் யூஸ் பண்ணி ஆகணுமே. ரிவைவ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறான். கோபம் குறையாவே போல இருக்கே. ஃபுல் பூஸ்டர் ஆன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் ஒரே வழி, வேற வழியே இல்லை. கத்தர் 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 பத்த 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 பத்த. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்டு. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குமோ? அதுதான் எனக்கு தோணுது. பர்ஃபெக்ட் நைட்ரோ. இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் இவனை உங்களால் தோக்கடிக்க முடியும். இங்கே பூஸ்டரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. எனிமி இவங்க பின்னாடி வந்துட்டான் தெரிஞ்சால் உடனே பூஸ்டர் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஐயோ, தேர்டு வந்துட்டேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோர்த்து தான் வரக்கூடாது, ஃபிஃப்த்து தான் வரக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.